கிருஷ்ணகிரி மாவட்டம் குப்பைகளால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க கிருஷ்ணகிரி அருகே கட்டிக்கானாப்பள்ளி ஊராட்சியில் 24 லட்சம் மதிப்பில் குப்பை கழிவுகளில் இருந்து இயற்கை உரம் தயாரிக்கும் இயந்திரம் அமைப்பு நாள்தோறும் 1 டன் குப்பை கழிவுகள் உரமாக தயாரிக்க திட்டம் துவக்கி வைக்கப்பட்டது. தமிழகத்தில் திடக்கல்வி மேலாண்மை திட்டத்தின் கீழ் கிராம ஊராட்சி சார்பில் நாள்தோறும் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகளில் இருந்து இயற்கை உரம் தயாரிக்கும் வகையில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் பல்வேறு ஊராட்சிகளில் நவீன இயந்திரம் மூலம் இயற்கை உரம் தயாரிக்கும் கூடம் அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கிருஷ்ணகிரி அடுத்துள்ள கட்டிக்கானாப்பள்ளி ஊராட்சி 40,000 மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய ஊராட்சியாக உள்ளது. இந்த ஊராட்சியில் நாள்தோறும் சுமார் 1 டன் குப்பை கழிவுகள் சேகரிக்கப்படுகிறது. இவற்றை வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் வைக்கப்பட்டு மக்கும் குப்பை மக்காத குப்பை என தரம் பிரிக்கப்பட்டு வருகிறது. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திடக்கல்வி மேலாண்மை திட்டத்தின் குப்பைகளில் இருந்து இயற்கை உரம் தயாரிக்கும் வகையில் நவீன இயந்திர கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இயந்திர கூட்டத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு ஊராட்சி மன்ற தலைவி காயத்ரி தேவி கோவிந்தராஜ் தலைமை வகித்தார். மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட அலுவலர் பெரியசாமி இயந்திர கூடத்தை திறந்து வைத்தார். இதன் மூலம் குப்பைகள் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கும் வகையில் இந்த நவீன இயந்திரம் மூலம் நாள்தோறும் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகளில் இருந்து ஜல்லடை மூலம் தரம் பிரிக்கப்பட்டு உரமாக மாற்றும் பணி துவங்கப்பட்டுள்ளது. நாள் 1 சுமார் 1 டன் குப்பை கழிவுகளை உரமாக மாற்றும் பணி நடைபெறும். இந்த பணியில் ஊராட்சியைச் சேர்ந்த 10 தூய்மை பணியாளர்கள் நாள்தோறும் ஈடுபட்டதாக உள்ளனர். இயற்கை உரமாக மாற்றப்பட்டு பிறகு விவசாயின் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் உதவி இயக்குனர் வெங்கடசலாம், கோமதி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உமா மகேஸ்வரி, ஸ்ரீதரன், உதவி செயற் பொறியாளர் செல்வம், தமிழ்ச்செல்வி ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் சம்பங்கி கல்பனா மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.